Hi everyone, so this is ஒரு முக்கியமான வீடியோ தான் TNEA 2023 ல round 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு டீடைலான ஒரு வீடியோ ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ஐடியா எப்படி கொடுக்கணும் சோ சாய்ஸ் எவ்வளவு வைக்கணும் and college top 61 காலேஜ் லிஸ்ட் அனைத்துமே round 1 கொடுத்தாச்சு எப்படி எல்லாம் என்னெல்லாம் பிளான் பண்ணனும்னு சொல்லியாச்சு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க ஏனா Round 2 க்கு இந்த வீடியோ முக்கியமானது யாரெல்லாம் அப்படினா 176.99 ல இருந்து 142 முடி கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டிருக்காங்க சோ கிட்டத்தட்ட 64,288 பேர் 64,288 பேர்த்த கூப்பிட்டிருக்காங்க ஜெனரல்ல மட்டும் 7.5 ரிசர்வேஷன்ல 7,512 பேர்த்த கூப்பிட்டிருக்காங்க இதுல என்ன நான் சொல்ல போறேனா டிராஸ்டிக் நம்பர்ஸ் டோட்டலி 176.99 ல இருந்து 142 முடி கம்பெனி கட் ஆஃப் முடி கூப்பிட்டிருக்காங்க 176.99ங்கிறது ஓகே 170 ஓகே 160 ஓகே அதுக்கு கீழே வரவங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரவுண்ட் டூவை பற்றி மட்டும் தெளிவாக பார்க்க போகிறோம் ரவுண்ட் த்ரீ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ரவுண்டு ஒன்னோட வீடியோ ஏன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறது நான் பார்க்க சொன்னேன்னா ரவுண்ட் டூக்காரங்க அதை பார்த்தே ஆகணும் என்னென்னா அதில் ஒரு 61 காலேஜ் கொடுத்துருந்தேங்க அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்லேருந்து அப்படியே லைனாக கொடுத்துருந்தேன் டாப் காலேஜஸ் டயர் ஒன் காலேஜஸ் இப்போ இந்த டயர் ஒன் காலேஜஸ் எல்லாமே நம்ம ரவுண்ட் டூக்காரங்க கிடைக்காதான்னு நினைக்கக்கூடாது அதில் அது எடுத்துக்கணும் அந்த லிஸ்ட்டு வச்சுக்கணும் நமக்கு வேகன்சி லிஸ்ட் வரும் தெரியுங்களா ரவுண்ட் ஒன் முடிஞ்சு ரவுண்ட் டூக்கு அதில் என்னெல்லாம் சீட் இருக்குன்னு பார்த்து நம்ம சாய்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த காலேஜ் எதுவுமே விட்டுறாதீங்க அந்த காலேஜில் எல்லாத்துலேயுமே சீட் இருக்கான்னு பார்க்கணும் 7.5 ரிசர்வேஷனுக்கும் பார்க்கணும் சாதா ஜென்ரலில் பார்க்கணும் ஓகேவா இப்போ இந்த ரவுண்ட் டூக்கு கட்டாயமாக இதிலெல்லாம் சீட் இருக்கும் அப்படிங்கிற காலேஜ் தான் இங்கே எழுதி போட்டிருக்கேன் ரவுண்ட் டூக்கு ஸோ இதில் நீங்கள் வந்து எப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ப்ளஸ் அந்த இதில் ஒரு 50 காலேஜ் நான் எழுதியிருக்கேன் ரவுண்ட் டூக்கு 50 காலேஜ் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் அந்த 61 காலேஜும் சேர்த்திக்கங்க அப்போ 50+61 எவ்வளோ ஆச்சு 111 காலேஜ் கொடுத்துருக்கேன் ஏன்னா சாய்ஸ் கம்மியாக கூடாதுல அதுக்காக தான் இவ்வளோ காலேஜஸ் கொடுக்குறேன் நல்ல காலேஜும் கூட இதெல்லாம் டயர் டூ காலேஜஸ் இப்போ டயர் ஒன் இதிலே டயர் ஒன் காலேஜஸும் இருக்குது இப்போ டயர் ஒன் காலேஜஸில் அதாவது நான் ரவுண்ட் ஒன் கொடுத்த காலேஜஸ் தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதனால் சீட் இருக்குமா இருக்காதங்கிறது அந்த வேகன்சிஸ் வந்தால் தான் தெரியும் ரவுண்ட் ஒன் முடிஞ்சு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காதுன்னா கிடைக்காதுன்னு தெரியும் யாருக்கு செகண்ட் ரவுண்ட் வரவங்களும் கிடைக்காது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் பிரிண்டிங் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி குமரகுருவில் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி பிஹெச்சியில் பெட்ரோலியம் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது இதிலலாம் சீட் இருக்கும் யாருக்கு அப்படின்னா எஸ்சி கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் எஸ்சிஏ கம்யூனிட்டி சார்ந்தவர்களுக்கு இருக்கும் ஸோ பிசிக்கு மேபி முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கம்யூனிட்டி வைஸை ஒதுக்கீடு பார்க்கும்போது சீட்டுகள் அங்கங்கே இருக்கும் பிசிஎம்முக்கு இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் டயர் ஒன் காலேஜ் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் அதை பார்த்துட்டு அந்த காலேஜையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் அது வைக்கலாமாங்க சார் வைக்கலாம் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு டேம் ஷோராக கிடைக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் நான் வந்து எப்படி எழுதியிருக்கேன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ போடும்போதே சொல்கிறேன் காலேஜ் சொல்லும்போது சொல்கிறேன் ஓகேவா இப்போ ரவுண்ட் டூவில் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் அப்படியே ஓகேவா ஸோ 64,288 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ரவுண்டில் ஸோ ஓசியில் ஜென்ரலில் இப்போ சொல்கிறேன் ஓசியில் 2,975 பேர் ஓசியில் கம்மி தான் பட் ஹையஸ்ட் ரேங்க் இருக்கிறவங்களும் கிடைக்கும் பிசியில் 32,599 பேர் ரொம்ப வாஸ்ட் இந்த இடத்துல பிசி கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் சாய்ஸ் ஃபீல்டிங்கை ஒழுக்கமாக வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக போயிடும் ரவுண்ட் டூவை பொறுத்த வரைக்கும் என்னோடய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 150 வரைக்குமாவது சாய்ஸ் வைக்கணும் எம்பிசி 18,147 பரவாயில்ல பிசிஎம் 3,285 எஸ்சி 6,309 எஸ்சிஏ 850 பேர் எஸ்டி 183 பேர் கம்யூனிட்டி வைஸ் நான் சொல்லிட்டேன் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் கூட பார்ட்டிசிபேஷன் 7.5 ரிசர்வேஷனில் 7,512 பேர் தான் ஓகே நமக்கு சீட் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் டயர் ஒன்னும் பாருங்கள் இந்த காலேஜஸும் பாருங்கள் அந்த ரவுண்ட் ஒன்று கொடுத்த காலேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு அதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் சாய்ஸில் வச்சிங்கன்னா கிடைக்கும் அதிகமான சாய்ஸஸ் வைக்கணும் ஒரு ஒரு காலேஜ்லேயும் ஒரு பிரான்ச்லேயும் ஒரு சீட் ரெண்டு சீட்டு தான் இருக்கும் மொத்தமாக வைக்கணும் ஒரு 4 பிரான்ச் அப்படின்னாலும் வைக்கணும் வச்சுக்கிட்டே வந்து காலேஜ் நிறைய வைக்கணும் 7.5க்குலாம் வச்சால் தான் கிடைக்கும் ஸோ 7.5ல் ஓசியில் 107 பேர் தான் பிசியில் 2,986 பேர் கொஞ்சம் போட்டி அதிகங்க எம்பிசியில் 3,031 பேர் பிசிஎம்மில் 192 பேர் தான் எஸ்சிக்கு கட்டாயம் கிடச்சிரும் 925 பேர் எஸ்சிஏக்கு 233 பேர் கிடச்சிரும் எஸ்டிக்கு 38 பேர் கம்மி தான் ஸோ இதில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நான் ரவுண்ட் ஒன்னே சொல்லியிருந்தேன் இதுலேயும் நான் சொல்லிடுறேன் இடஒதுக்கீடுனா கம்யூனிட்டி வைஸ் இடஒதுக்கீடு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்
ஸோ ரிசர்வேஷன் ஓசி கேட்டகரி 31% இடஒதுக்கீடு, பிசிக்கு வந்து 26.% ஒரு காலேஜில் 300 சீட் இருக்குன்னா 26.5% சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. பிசிஎம் 3.5, ஸோ கம்மியாக தான் இருக்கும். எம்பிசிக்கு 20% இருக்கும், எஸ்சிக்கு 15% இருக்கும், கண்டிப்பாக சீட் இருக்கும் எல்லா இடத்துலையும். எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%. ஸோ இதை நம்ம வந்து போன வீடியோலேயே பார்த்தாச்சு. ஸோ இப்போது கம்பேரிட்டிவ்லி இந்த ரவுண்ட் ஒன் விட்ட காலேஜெல்லாம் டயர் ஒன் காலேஜஸ் எல்லாம் இருக்கும், அந்த காலேஜ் நீங்கள் எழுதலை, கீழே டிசிஷன் பாக்ஸுக்கு தயவுசெய்து பாருங்கள், நான் 10 வாட்டி சொல்லிட்டேன். ஸோ இப்போ லிஸ்ட்டை பார்த்துருவோம். இந்த லிஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் ஒரு கேட்டகரி வைஸாக நான் பிரித்து யார் யாருக்கு எந்தெந்த காலேஜெல்லாம் சாய்ஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே ரெண்டு பிரிவை பிரிச்சுக்கோங்க, 176.99 165 முடி ஒரு பிரிவு பிரிச்சுக்கோங்க. அடுத்தது நான் பிரிக்கிறேன் இந்த ரவுண்ட் டூவில், 164 வச்சுக்கலாம், நான் தோராயமாக பிரிக்கிறேன். 165 நம்ம வந்து ஒரு 150 முடி பிரிப்போம். அடுத்தது 150 முடி பிரிப்போம். இது என்ன ஒரு கூத்து அப்படின்னா, இப்போ ஏன் நான் இப்படி பிரிச்சிருக்கேன்னு நான் சொல்கிறேன், என்னென்னா சாய்ஸ் பில்லிங் ஆல்ரெடி ரவுண்ட் டூ வரவங்க ஒரு மினிமம் 125 மேக்ஸிமம் 150 வைக்கணும், நம்ம முதலே பேசுனது தான், அது வச்சுருங்க. பட் எந்த மாதிரி காலேஜஸ் சொல்கிற பாருங்க, 2706 டாக்டர் மகாலிங்கம், 2618 சோனா, 2764 கேபிஆர், கேபிஆர்னால சீட் இருக்குமான்னு தெரியல பார்ப்போம், 5910 பிஎஸ்என்ஏ கண்டிப்பாக இருக்கும், 2622 விஎஸ்பி, 2608 எம் குமாரசாமி, 1306 ஜேபிஆர், 2710 கற்பகம், 1216 சவிதா, 3826 கொங்குநாடு, 2723 வேலல்லார், எல்லாமே அட்டானமஸ் காலேஜ், 5904 கேஎல்என், 3830 கே ராமகிருஷ்ணா, 1118 வேல்டெக் மல்டிடெக், 2727 ஸ்ரீ சக்தி, 2736 டாக்டர் என்ஜிபி, 2725 ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட், 4971 சென்ட் சேவியர் கேத்தோலிக், 4959 காமராஜ். ஸோ இந்த காமராஜ், 2750 கேஐடி, ஓகே இது முடி எடுத்துக்கோங்க, இந்த கேஐடி ஓகே இது முடி போதும், இது முடி எடுத்துக்கோங்க. இது முடி இருக்க காலேஜஸும் ப்ளஸ் நீங்கள் அந்த டயர் ஒன் 61 காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ இருக்க காலேஜஸும் எடுத்துக்கோங்க. யார் அப்படின்னா 176.99 165 முடி. ஸோ இப்போது நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஓகே சீட் இருக்கும், முன்னாடி இருக்கிற அந்த டயர் ஒன் காலேஜில் சீட் இருக்கும். யாருக்கு அது சாதகம் அதிகம்னா இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு சாதகம் அதிகம். ஆனால் சாய்ஸ் பில்லிங் நீங்கள் வந்து இதில் ஒரு 20 காலேஜ் இருக்குமா, அதில் ஒரு சாய்ஸ் பில்லிங், அதில் வேகன்சி பார்த்து எவ்வளோ சாய்ஸ் பில்லிங்கோ ஒரு 25 காலேஜ் எடுத்துகிட்டு 25-5 பிரான்ச் வச்சிங்கன்னா 125 சாய்ஸ் ஆச்சு, அந்த மாதிரி வைங்க, 5 பிரான்ச் வைங்க, சரிங்களா? சரி ஓகே, அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ அடுத்து 2607 கேஎஸ் ரங்கசாமி, 2715 நந்தா, 2735 கற்பகம் இன்ஸ்டியூட், 3795 எஸ்ஆர்எம்டிஆர்பி. நான் இப்பவும் சொல்கிறேன் இந்த காலேஜ் மட்டும்தான் வைக்கணும்னு சொல்லலை, இந்த காலேஜ் எல்லாமே வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இதிலலாம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது இந்த ரேஞ்ச் இருக்கிறவங்களுக்கும் அப்படின்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 3795 எஸ்ஆர்எம்டிஆர்பி, 1122 வேல்டெக் ஹைடெக், ஓகே குட் காலேஜ், 4955 ஃப்ரான்சிஸ் சேவியர், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 165-150. நான் வந்து 165-150 முடி வெய்யுங்கன்னு சொல்லலை, 150 முடியே இந்த காலேஜெல்லாம் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த காலேஜ்லேருந்து இந்த காலேஜ் முடி வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அந்த 61 காலேஜில் யாராக இருந்தாலும் ரவுண்ட் 3 வரவனாக இருந்தாலும் பார்க்கணும், வேகன்சி இருந்தால், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருந்தால், ஒரு பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் வேண்டாம்னு சொல்லுவீங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன் வேகன்சி லிஸ்ட் வரட்டும், இப்போதைக்கு இந்த காலேஜில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, 2357 விஎஸ்பி கரூர், கோயம்புத்தூர் 2726 எஸ்என்எஸ், 2741 பிஏ, 2751 கேஜிஐஎஸ்எல், 1114 எஸ்ஏ, 2704 சிஐஇடி. இது முடி வந்து பார்த்திங்கன்னா 150 முடி வச்சிங்கன்னா கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் அதையும் பார்த்துருங்க, அந்த 61 காலேஜும் இதுலேருந்து மகாலிங்கம்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் 165-150 முடி கிடைக்கும் இந்த காலேஜஸ்லாம். அடுத்தது முக்கியமாக இந்த 165-150 வரவங்களுக்கு இதில் வந்து இந்த கேஐடியிலேருந்து மகாலிங்கம் முடி கிடைக்குமான்னு கேட்டால் ஒரு 50-50 சான்ஸ் தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 50-50 ஒரு 60-40 சான்ஸ் தான், 60-40 சான்ஸ் தான். இதுலேருந்து இது முடி கட்டாயம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அடுத்து 2613 இதெல்லாம் கட்டாயமாக கிடைக்கும் இந்த ரேஞ்ச் இருக்கிறவங்களுக்கு. இப்போ நான் சொல்ல போகிறது யாருக்குன்னா, 150-142 முடி, ரொம்ப 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 முக்கியமான வீடியோ உங்களுக்கு, 150-142 அந்த ரேஞ்ச். ஸோ 2613 கேஎஸ்ஆர், 4917 சேது, 2613 கேஎஸ்ஆர்,
நான் ரெண்டு டைம் எழுதிட்டணும், 2734 எஸ்என்எஸ் இன்ஜினியரிங், 1307 ஜெருசலம், 2611 பாவை, 2707 ஈரோடு செங்குந்தார், 2708 இந்துஸ்தான், 4678 ராம்கோ, 3701 கே ராமகிருஷ்ண டெக்கு, 4965 பிஎஸ்ஆர், 3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், 1408 ஐஎஃப்இடி, 2609 மகேந்திரா, 2634 எக்ஸல், 3806 இஜிஎஸ் பிள்ளை, 2601 அதியமான். உங்களுக்காக எல்லாமே அட்டானமஸ் காலேஜாக நல்ல காலேஜாக எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போது இதையும் மீறி வேறு காலேஜ் இருக்கா சார்? இருக்குது, அதை நீங்கள் பார்த்து செலக்டிவாக எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. நான் கொடுத்துருக்க சாய்ஸ் இது தான், ஓகேங்களா? அப்போ இதில் ஒரு 50 காலேஜ் எழுதியிருக்கிறேன், ப்ளஸ் 61 காலேஜ், 111 காலேஜ். ரவுண்ட் 2 மாணவர்கள் இந்த 111 காலேஜில் எதில் வேகன்சி இருக்கோ அதெல்லாமே சாய்ஸ் பில்லிங்கில் வைங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது 150 to 142 வரவங்க யோசிப்பான், நமக்கு 10 காலேஜாக சார் கொடுத்துருக்காரு, இங்கிருந்து கேஎஸ்ஆர்லேருந்து அதிகமான முடி 10 காலேஜாக கொடுத்துருக்காரோ. ஆனால் நீங்கள் இந்த 10 காலேஜ் தான் பார்க்கணும்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேலே இருக்க காலேஜஸும் பார்க்கும், சரிங்களா? இது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே இருக்கிறது கட்டாயம் கிடைக்குமான்னு கேட்டால் எப்படின்னா பிரியும், மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸுகள் ஈஸியாக கிடைக்கும், சரிங்களா? யாருக்கு அப்படின்னா 142 to 150 அந்த கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸுகள் சிஎஸ்சி கட்டாயம் கிடைக்காது. அந்த மாதிரி தான் இருக்குது ரேஞ்சஸ், நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு நடுவில். சிஎஸ்சி கட்டாயம் கிடைக்காது, ஏஏடிஎஸ் ஐடி இதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இ கிடைக்கலாம், இதை மீறி பயோமெடிக்கல் இல்லை கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லை இஏஇ மெக்கட்ரானிக்ஸ் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். நமக்கு நல்ல கல்லூரி தான் முக்கியம், லோ கட் ஆஃப் வச்சுன்னு இந்த 151 to 142 வரவங்க யோசிக்கவே வேண்டாம். என்ன காலேஜ் கிடச்சாலும் இதில் எடுத்துருங்க, இந்த லிஸ்ட்டில் இருக்க எந்த காலேஜ் கிடச்சாலும் எடுத்துருங்க. டயர் ஒன்லேயும் அதுதான், உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு காலேஜ் என்இசி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் கிடச்சா எடுத்துருங்க, இல்லை வந்து போன ஆர்ஐடிலாம் கிடைக்காது. ஸோ சொல்கிறேன் நான், இந்த மாதிரி நான் லிஸ்ட்டில் பண்ணியிருந்தேன் போன டைம், போன வீடியோவில் நான் பனிமலர் இன்ஸ்டியூட்டில் மெக்கானிக்கல் சிவில்லாம் வந்து 175 to 170 கிடைக்கும், 165 கிடைக்கும். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஒன்னையும் பார்க்கணும். டயர் ஒன்னில் வந்து மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸுகளும் அந்த செகண்டரி பிரான்ச்சஸ் சிஎஸ்சி தவிர இருக்க பிரான்ச்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு அதிகம் அப்படின்னா 176.99 to 150 எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்சி மாதிரி பிரான்ச்சஸ்க்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா முன்னுரிமை யாருக்குன்னா 176.99 to 165. இந்த 165 மேலே போயிட்டாலே கீழே போயிட்டாலே கொஞ்சம் கஷ்டம்தான், அது நம்ம வேகன்சி வந்தால் தான் பேச முடியும். இப்போதைக்கு இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ரவுண்ட் 2 மாணவர்கள். ஸோ நாங்கள் நல்ல காலேஜெல்லாம் எழுதக்கூடாது சார்னு கேட்டால் நான் தான் சொல்லிட்டேன், எழுதிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் பில்லிங் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா நான் இப்போ சொல்லிட்டேன், நீங்கள் வந்து சாய்ஸ் பில்லிங்கில் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன, மிஸ்டேக் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், கீழே இருக்க வீடியோவில். இப்போ நீங்கள் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 150 மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த கட் ஆஃபாக வேணால் இருங்க 150 மேக்ஸிமம் வைங்க, அதுக்கு மேலே வச்சா ரொம்ப ஹாப்பி தான் நான். ஸோ தயவுசெய்து ஒரு 150 கீழே போயிட வேண்டாம், ஒரு 125 கீழெல்லாம் போனால் கொஞ்சம் ஒரு 150 கீழே இருக்க கட் ஆஃபெல்லாம் தயவுசெய்து 125 கீழே போயிடாதீங்க. 150 மேலே போனால் சந்தோஷம், கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க தயவுசெய்து அதிகமான சாய்ஸை வைக்க ட்ரை பண்ணுங்கள். இதில் போட்டி யாருக்கு அதிகம் அப்படின்னா பிசி கம்யூனிட்டியில் தான் எப்பவுமே அதிகமாக வரும், பிசி எம்பிசியில் தான். அந்த பிசி கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, 7.5 ரிசர்வேஷன் இருந்தாலும் சரி, இதுலேயே இருந்தாலும் சரி, தயவுசெய்து நீங்கள் வந்து எல்லா காலேஜ்லேயுமே சீட் இருக்கான்னு பார்த்துட்டு சாய்ஸ் பில்லிங்கில் ஒரு 30 காலேஜாவது நீங்கள் வந்து ரவுண்ட் 2 வரவங்க எழுதி வச்சுக்கிட்டு அதில் 4 கோர்ஸ் எழுதி வச்சுக்கணும். 32 to 120 சாய்ஸ் ஆச்சு, அது போக உங்கள் விருப்பம்தான், 125 to 150 சாய்ஸ் எல்லாம். நீங்கள் ஒவ்வொரு காலேஜிலும் மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸ்கள் எடுங்கன்னு நான் சொல்லி கட்டாயப்படுத்தலை, சீட் அதுக்கு தான் இருக்கும். இதெல்லாம் அட்டானமஸ் காலேஜ் சீக்கிரமாக முடியறக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு நான் வந்து அடிமட்ட வரைக்கும் போயிருக்கேன், இந்த காலேஜெலாம் போன வருஷம் ஃபில் ஆகவே இல்லை, இஜிஎஸ் பிள்ளை சீட் இருந்தது, 3rd round, 4th round இருந்தது, அதிகமான் இருந்தது, எக்ஸல் இருந்தது, இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. லோ கட் ஆஃப் இருக்கிறவங்க அதையும் மீறி இந்த மாதிரி கற்பங்கம் இன்ஸ்டியூட் மாதிரி காலேஜ், நந்தா காலேஜ், இந்த கேஎஸ் ரங்கசாமி, எஸ்ஆர்எம்டிஆர்பி, வெல்டெக் ஹைடெக், ஃப்ரான்சிஸ் ஜேவியர், எஸ்என்எஸ் பிஏ, கேஜிஎஸ்எல், இதில் எல்லாமே சீட்டுகள் இருக்கும். இந்த மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸுகள் சீட்டெல்லாம் அப்படியே இருக்கும், தயவு செய்து அதை யூஸ் பண்ணி அந்த லோ கட் ஆஃப் மாணவர்கள் நல்ல காலேஜில் சீட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? உங்களுக்காக அட்டானமஸ் காலேஜ் தான் கொடுத்துருக்கிறேன், சாய்ஸ் பில்லிங் மறந்துடாதீங்க, ஒரு 150 வெயிங்க. கொஞ்சம் 176.99 to 160 முடி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஓகே, ஒரு 125 to 100 வெயிங்க. 165 to 150 முடி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து 125 மேலே எது வச்சாலும் ஓகே, ஆனால் கட்டாயமாக 150 to 152 இருக்கிறவங்க கட்டாயமாக 150 மேலே சாய்ஸ் வைக்கணும், இல்லைன்னா 150 அட்லீஸ்ட் வைக்கணும், மினிமம் 150 வைக்கணும், அவ்வளோதான் என்னோடய ஆசை. வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்.
நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.